ஹலோ காய்ஸ், வெல்கம் டு சேனல் ரன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்ன, அதை வச்சு எப்படி நாம் நம்மளோட ஹார்ட் டிஸ்கை ப்ரொடக்ட் பண்ணுறது, அதாவது ப்ரொடக்ட் பண்ணுறது அப்படின்னா நம்ம ஹார்ட் டிஸ்கை எப்படி வீணாக போனதுக்கப்புறமேல் சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி கிடையாது, ஹார்ட் டிஸ்க் எப்படி வீணாக போகாமல் தவிர்க்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம ரொம்ப பேசாமல் வீடியோக்குள்ளார போகலாம். நம்ம டீஃப்ராக்மெண்டேஷனை பற்றி முதல்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹார்ட் டிஸ்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பேசிக் நாலேஜ் இருக்கணும். உங்களுக்கு ஹார்ட் டிஸ்க் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவில் ரைட் டாப் கார்னரில் ஃப்ளாஷ் ஆகிற லிங்க்கை யூஸ் பண்ணி நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க. அதில் ஹார்ட் டிஸ்க் எப்படி ஒர்க் ஆகுங்கிறதுங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயில் நான் கொடுத்துப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா உடனடியாக போய் பார்த்துட்டு வந்துருங்க. அந்த வீடியோ பார்த்தா தான் இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது, டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஓரளவுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு. இப்போ நம்ம டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். முதல்ல நம்ம ஹார்ட் டிஸ்கில் நம்மளோட டேட்டாஸ்னால் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னா பிட்ஸாக ஸ்டோர் ஆகுது. நாம் ஏற்கனவே நம்ம படிச்சிருப்போம், அதாவது +1 +2 கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். 8 பிட்டு சேர்ந்தது 1 பைட் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருப்போம். இந்த பிட்ஸ்னால் ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். பிட்ஸ் அப்படின்னா ஜீரோஸ் ஆர் ஒன், ஒன்று ஜீரோவாக இருக்கும் அப்படி இல்லைனா ஒன்றா இருக்கும். இந்த பிட்டு எல்லாமே நம்ம கம்ப்யூட்டரில் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா என்னங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுற டேட்டா, அதாவது பிட்ஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணுற உதாரணத்துக்கு ஒரு இமேஜ் வச்சுக்கோங்க, ஒரு 2 KB வச்சுக்கோங்கன்னா அதாவது 2 KB, அதாவது கிலோ அப்படின்னா 1000 அர்த்தம். 2000 பைட்ஸ் தான் நாம் வந்து 2 KB அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 2000 பைட்ஸை வந்து பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி அந்த பிட்ஸாக நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். அப்படி ஸ்டோர் ஆகும்போது எப்படின்னா ஒரு பிட்டுக்கு ஒரு ட்ராக் அண்ட் செக்டார் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகும். உங்களுக்கு ட்ராக் அண்ட் செக்டார்னால் நான் என்ன அப்படிங்கிறத பற்றி முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்கேன், சாரி சொல்லியிருக்கேன். ஸோ அதில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் அண்ட் செக்டார் என்னங்கிறத பற்றி உங்களுக்கு கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும். ஸோ இதில் பார்த்தோம்னா இப்போ இந்த இமேஜில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃபஸ்ட்டு காலம் இதுதான் வந்து ட்ராக்கு. ஒரு ட்ராக்குக்குள்ளார உள்ள ஒரு இந்த ரோ அதுதான் வந்து செக்டார். ஸோ இந்த ட்ராக் அண்ட் செக்டாரில் தான் வந்து நம்ம அந்த சேவ் பண்ணுற ஒவ்வொரு டேட்டாவும் போய் சேவ் ஆகும். ஒரு செக்டாரில் ஒரு ட்ராக்கில் உள்ள ஒரு செக்டாரில் ஒரு பைக் போய் சேவ் ஆகும். ஸோ இதில் உள்ள ட்ராபேக் என்ன அப்படின்னா, அதாவது நார்மலாக டீஃப்ராக்மெண்ட் பண்ணாத நார்மலாக ஃப்ராக்மெண்டட் டிஸ்கில் உள்ள ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இப்படி ஸ்டோர் ஆகிற டேட்டா எல்லாமே கன்வெர்ட் ஸ்டோர் ஆகும். நாம ஒரு ஃப்ரீக்வெண்டான ஒரு வரிசையில் ஸ்டோர் ஆகுது பார்த்திங்கன்னா இங்கே ஒரு டேட்டா ஸ்டோர் ஆகிருக்கு, இந்த ரெண்டாவது டேட்டா அடுத்த டேட்டா இங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு, தேர்ட் டேட்டா இங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னா நீங்கள் கேட்கலாம். அப்போ நான் பண்ணுற எல்லா டேட்டாவும் நான் ஒரு பாட்டி ஏற்றுறேன் அப்படின்னா அது எல்லாமே வரிசலாக ஸ்டோர் ஆகும், இப்படி தான் ஸ்டோர் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை. ஆக்சுவலி நீங்கள் ஏற்றும்போது வரிசலாக தான் ஸ்டோர் ஆகும், பட் அதற்கு இடையில நீங்கள் ஏற்றினதுக்கு அப்புறமேல் ஒரு சில ஃபைலை நீங்கள் டெலீட் பண்ணியிருப்பீங்க வேண்டாங்கிற காரணத்துக்காக, இல்லை பல காரணத்துக்காக நீங்கள் டெலீட் பண்ணியிருப்பா. அப்படி டெலீட் பண்ணினதுக்கு அப்புறமா அந்த ஸ்பேஸ், அந்த டெலீட் பண்ண இடத்துல ஸ்டோர் ஆன இடத்துல உள்ள டேட்டாவை எம்டி ஆனதுனால, அந்த செக்டர் எம்டி ஆனதுனால இந்த மிச்சம் இருக்கிற இது எல்லாமே இந்த மாதிரி கேப் விட்டு உங்களுக்கு ஸ்டோர் ஆகிருக்கும். இப்படி ஸ்டோர் ஆகுதுனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, உங்களுக்கு 100 GB நீங்கள் ஏற்றுனீங்க, ஒரு ஃபைல் ஏற்றுனீங்க அப்படின்னா அதில் ஓரளவு குறிப்பிட்ட அளவுக்கு நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உதாரணத்துக்கு ஒரு 150 GB நீங்கள் ஒரு ஃபைல் ஏற்றுனீங்க, அதில் ஒரு 50 GB நீங்கள் டெலிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மிச்சம் இருக்கிற 100 GBல உங்களுக்கு 1 GB கிட்ட இந்த மாதிரி வேஸ்ட் ஆகும். ஃப்ராக்மெண்டட் ஃபைலாக, அதாவது ஃப்ராக்மெண்டட் டிஸ்காக இருக்கிறதுனால உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இந்த மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் ஒரு 1 GB, அதாவது 100 GB 1 GB இல்லை 1.5 GB கிட்டே வேஸ்ட் ஆகும். அது உங்களோட ஹார்ட் டிஸ்க்கு அதோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை பொறுத்தது. நீங்கள் உங்கள் ஹார்ட் டிஸ்கில் என்ன ஃபார்மெட் யூஸ் பண்ணுறீங்க அதையும் பொறுத்து இருக்கும். உங்களுக்கு ஃபார்மெட்னா என்னன்னு தெரியணும்னாலும் நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் ஏற்கனவே சொன்ன அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி அந்த ஹார்ட் டிஸ்கில் எப்படி ஒர்க் ஆகுது அதில் சொல்லியிருப்பேன், அதில் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஓகே, இதனால் என்ன டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, நாம் நம்மளோட அதாவது ஃபைல் நார்மலாக ஸ்டோர் பண்ணோம் இல்லை ரீட்ரைவ் பண்ணும்போது, உதாரணத்துக்கு நம்ம இப்போ நம்மளோட ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ஆன் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஃபைல் எல்லாமே அந்த செக்டார் அப்படிங்கிற சொல்லிட்டு ஹார்ட் டிஸ்கில் சொல்லிட்டு ஹெட் ஆக்டிவேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்கும்.
அந்த ஹெட் ஆக்சுவேட்டர் பார்ட் தான் நம்மளுக்கு தேவையான ஃபைல் எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம், அதாவது ரீட் பண்ணுறதுக்கு மூவ் ஆகும். அப்படி நாம் ஃப்ராக்மெண்டேட்டட் டிஸ்கில் நாம் ஒரு ஃபைல் அக்சஸ் பண்ணும்போது அது ஒரு பார்ட்டாக இருக்கட்டும் இல்லை ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு தேவையான ஒரு ஃபைலாக இருக்கட்டும், அதை அக்சஸ் பண்ணும்போது அந்த ஹெட் ஆக்சுவேட்டர் பார்த்தீங்கன்னா ரைட் சைட் கார்னர்லேருந்து ரைட் கார்னர்லேருந்து அதாவது சென்ட்ரு கார்னர் வரை மூவ் ஆக வேண்டியிருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு இங்கே போவோம், அடுத்தது இங்கே போவோம், அடுத்தது இங்கே போவோம், அடுத்தது இங்கேன்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கில் ஃபுல்லும் அதாவது அந்த டிஸ்க் ஃபுல்லுமே மூவ் ஆக வேண்டியதாக இருக்கும். இப்படி மூவ் ஆகுறதுனால தான் உங்களோட டிஸ்க்கு நீங்கள் ரொம்ப ஒரு 5 வருஷம் இல்லை 6 வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா உங்கள் டிஸ்கில் கிருக்குன்னு ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களோட ஹெட் ஆக்சுவேட்டர் அதிகப்படியான மூவ்மெண்ட் எடுத்துக்கிறதுனால தான் உங்களோட ஹார்ட் டிஸ்கில் இந்த மாதிரி நிறையா கிராக் கிராக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் வருது. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக தான் டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற டெக்னாலஜி அதாவது அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க. இந்த டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட டிஸ்க் அதாவது நம்மளோட டிஸ்கில் சேவ் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே ட்ராக்கன் செக்டரில் சேவ் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே ஒரு ஆர்டராக ஒரு ஆர்டராக வந்து சேவ் ஆகிருக்கும். ஸோ இப்படி ஒரு ஆர்டராக சேவ் ஆகுறதுனால நம்மளோட ஹெட் ஆக்சுவேட்டருக்கு அதிகமாக மூவ்மெண்ட் கொடுக்காம ஒரே இடத்துலேருந்து ரொம்ப சீக்கிரமாக அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்படி நம்ம ஹெட் ஆக்சுவேட்டர் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த ஹெட் ஆக்சுவேட்டர் அதிகமாக மூவ்மெண்ட் இல்லாமல் ரொம்ப கம்மியான மூவ்மெண்ட்லேயே எல்லா ஃபைலையும் அக்சஸ் பண்ணிடுது. இப்படி நம்ம அக்சஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு ரொம்ப அதிகப்படியான டைம் இல்லைனாலும் ஓரளவுக்கு குறிப்பிடுற ஜஸ்ட் கெஸ் பண்ணுற அளவுக்கு நம்மளுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு நம்மளுக்கு டைம் சேவ் ஆகுது. அது எல்லாத்தையும் விட முக்கியமாக ஹெட் ஆக்சுவேட்டர் அதிகமான மூவ்மெண்ட் கொடுக்காதனால நம்ம ஹார்ட் டிஸ்கோட லைஃப்பு 10 வருஷம் வர ஹார்ட் டிஸ்க்கு ஒரு 15 வருஷம் இல்லை ஒரு 16 வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுது. இது எல்லாத்தையும் விட முக்கியமாக அந்த ஹார்ட் டிஸ்க்கு நம்மளோட ஹார்ட் டிஸ்க் பார்த்தோம்னா நம்ம ஹார்ட் டிஸ்கில் அந்த ஹெட் ஆக்சுவேட் மூவ்மெண்ட் குறையிறதுனால நம்ம ஹார்ட் டிஸ்க் கொஞ்சம் அதிகமாக ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுற அளவுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி டீஃப்ராக்மெண்டேஷன் பண்ணி வச்சுக்கிறதுனால நம்மளோட ஹார்ட் டிஸ்க் ஸ்பீடும் ஒரு கணிசமான அளவுக்கு அதிகரிக்கும். அதிகரிக்கிறதோட மட்டும் இல்லாமல் நம்ம ஹார்ட் டிஸ்கோட லைஃப்பும் கொஞ்சம் அதிகமாக வரும். இந்த காரணத்துக்கனால தான் நம்ம டிஸ்க் டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது விண்டோஸ் 7, XP, 10 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்லையும் இருக்கும். ஆனால் இதை யாரும் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க, அதனால் அவங்களோட ஹார்ட் டிஸ்க் ரொம்ப சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. முக்கியமாக நீங்கள் அதிகமாக மூவிஸ் இல்லை வீடியோஸ் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டவங்களாக இருந்தீங்கன்னா உங்களோட ஹார்ட் டிஸ்க் நிறையா ஸ்பேஸ் எடுத்துக்கும். அப்படி ஸ்பேஸ் எடுக்கும்போது அதிகமாக ஃப்ராக்மெண்டட் டிஸ்கில் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது உங்கள் ஹார்ட் டிஸ்க் அதாவது ரீட் ரைட் பண்ணுறதுக்காக ஹெட் ஆக்டிவேட்டர் அதிகமாக மூவ்மெண்ட் பண்ணும்போது உங்களோட ஹார்ட் டிஸ்க் ரொம்பவும் சீக்கிரமாக டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே இருக்குது. ஸோ ஓகே, இப்போ நம்ம இது டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஓகே கேஸ், இந்த டெக்னிக் வந்து விண்டோஸ் 7, 8, 10 அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டமும் பொருந்தோம். ஸோ உங்கள் நீங்கள் விண்டோஸ் 7 யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதுக்கும் இது செட் ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க, போங்க அண்ட் டீஃப்ராக்மெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இது வந்துருச்சு பார்த்தீங்களா, டீஃப்ராக்மெண்டேஷன் அண்ட் ஆப்டிமைஸ்ட் டிரைவ்ஸ். இதை ஓப்பன் பண்ணுங்கள் அண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஆப்டிமைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா இது தானாகவே அனலைஸ் பண்ணி ஆப்டிமைஸ் பண்ணிவிடும். அதாவது அதை உங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் டிஸ்கை அதுக்கு நாம் சீக்கிரமாக அக்சஸ் பண்ணுற மாதிரி ஆர்டராக வச்சிடும். இந்த டீஃப்ராக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நான் வந்து 500 GB ஹார்ட் டிஸ்க் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் ஆகலாம். ஒருவேளை நீங்கள் கம்மியாக ஹார்ட் டிஸ்க் அதாவது கம்மியான சைஸில் உங்கள் ஹார்ட் டிஸ்க் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் என்னை விட கொஞ்சம் சீக்கிரமாகவே அதாவது வேலையை முடிச்சிடலாம்.
ஓகே கேஸ் இந்த டிஃப்ராக்மெண்ட் வந்து நாம மேனுவலாக தான் யூஸ் பண்ண முடியுமா, ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ணுற மாதிரி வைக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ஸோ அது நீங்கள் பண்ணணும் அப்படின்னா ஷெட்யூல் ஆப்டிமைசேஷன் அப்படிங்கிறது பக்கத்து அப்படிங்கிற டேக்கில் இருக்க சேஞ்ச் செட்டிங்ஸ் போங்க. அங்கே போய் உங்களுக்கு எப்போ வேணுமோ, அதாவது டெய்லியும் ஒரு தடவை நீங்கள் டிஃப்ராக்மெண்ட் பண்ணணுமா அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க அப்படின்னா டெய்லிங்கிறத ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க, இல்லை வாரத்துக்கு ஒரு தடவை போதும்னா வாரத்துக்கு ஒரு தடவை, இல்லை மந்த்லி ஒரு தடவை போதும் அப்படின்னா மந்த்லி ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிட்டே நீங்கள் ஓகே கொடுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக மாதம் மாதத்துக்கு ஒரு தடவை தானாகவே அதை அதுவே ஆப்டிமைஸ் பண்ணிடும். பட் இதில் உள்ள பெரிய ட்ராபேக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது அது தன்னைத்தானே இது மாதிரி ஆட்டோமேட்டிக்காக ஃப்ரீக்வெண்ட்டாக ஆப்டிமைஸ் பண்ணிக்கிறப்போ நாம் எதார்த்தமாக நம்மளோட சிஸ்டம் ஆஃப் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்ளம் வரும், இல்லை நம்ம சிஸ்டம் ஹேங் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை அந்த மாதிரி ப்ராப்ளத்தை அப்படின்னா தவிர்க்கிறதுக்கு நாம் மேனுவலாக டீட்டர்மினேஷன் பண்ணுறதே உங்களுக்கு ரொம்ப எஃபிஷியன்ஸாக இருக்கும். ஓகே கேஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரோஜனமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதோட இந்த வீடியோவை ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல் ரெட். ஹாவ் எ நைஸ் டே.